மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா. நமக்கு என்ன மடியில் எந்த கனமும் இல்லை. நான் ஒரு கட்சியில் இருக்கேன். அவங்க கட்சி சார்ந்த ஒரு பெண்ணே அவங்க கட்சியிலேயே பெண்களை இழிவுகளாக நடத்துகிறார்கள் என்று சொல்கிறார். இப்போ மனு நீதி இது இல்லை, இது மனு, இது இது திருவாமணம் நீதி. அவர் இந்து என்று சொல்லிக்கொண்டால் இந்து தர்மத்தை ஏற்றவராக இருக்க வேண்டும். இந்து தர்மத்தை ஏற்காதவர்கள் தன்னை எப்படி இந்துன்னு சொல்லிக்கலாம். இந்து தர்மத்திலே இருக்கும் ஒரு புஸ்தகத்தில் இல்லாத ஒன்றை இந்த திருமாவளவன் போன்ற அறைவேற்கார்கள் சொல்லும்போது அதை எதிர்க்கக்கூட இங்கே யாரும் இல்லையா. அவர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் ஏதோ டிக்கெட்டை வாங்கி கொடுத்துனாங்க, நேராக போய் உட்காந்து அங்கே பேசிட்டு வந்தேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. அந்த இடத்துல வாழ்ந்து பார்க்க வேண்டும். இது சேகர் பாபு அவர்கள் அவர் என்ன சொல்வார்னு அடிச்சு விடுற விஷயத்தை சொல்லிட்டார். அவர் அடிச்சு தான் விடுறாரு. எல்லா மீட்டிங்லையும் ப்ரெஸ் மீட்டிங்கும் அவர் அடிச்சு தான் விடுறாரு. அவர் வேணும்னா எங்கிட்ட வரட்டும், நான் சொல்லித்தரேன் சார். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரிலே அப்படின்றாரு. அப்ப ஏதாவது தப்பா போச்சு வச்சுங்க, யார் மேல தப்பு? டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே வந்திருப்பவர் தொடர்ந்து தமிழக கோயிலுக்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர், மேலும் அறநிலையத்துறை எதிர்த்து பல சட்ட ரீதியான போராட்டங்களை நடத்தி கொண்டு வரும் ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கிறோம். வணக்கம் ஸ்ரீமதி ராமானுஜன். இப்போ நிறைய கேஸ் நீங்கள் தனியாக போட்டுகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எந்த விதமான ஒரு அச்சுறுத்தல்கள் வந்துட்டு? நான் பார்த்தா நம்ம நாட்டை எதுவும் செய்யவே முடியாது. அச்சுறுத்தல்கள் எப்பொழுதுமே யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவர்கள் தவறு செய்யும்போது அதை கேட்கும்போது இது ஹிஸ்ட்ரி, வரலாறு. ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள், அவர்கள் நம்மை ஆண்டார்கள். அப்பொழுது அவர்களை எதிர்த்தவர்கள் அது அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இப்போ இன்றைக்கி நாமளே நம்மளை ஆண்டிருக்கோம் சொல்லிகிட்டு இருக்கோம். அவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் தவறு செய்யும்பொழுது அதை காட்டும்பொழுது அதை திருத்திக் கொள்ளாமல் இருந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கலன்னாக்கா அவங்க அது அவங்களுடைய லெவல் தான் காமிக்கும். அதெல்லாம் இருக்கலாம், அது இருக்குது. அதெல்லாம் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு விட்டு. நீங்கள் எந்த விதமான கட்சியை சார்ந்தவரும் கிடையாது, நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதன். கட்சியை சார்ந்தவர்களே இன்றைக்கி வந்து பயப்படுறாங்க. ஒரு அரசாங்கத்தை பார்த்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறதோ இல்லை பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு எதிராக ஒரு இதை வைக்கிறதோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் பயப்படாமல் செய்வீங்களே, அது எந்த விதமான ஒரு இது கிடைக்கிறது? மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா. நமக்கு என்ன மடியில் எந்த கனமும் இல்லை. நான் ஒரு கட்சியில் இருக்கேன், பெருமாள் கட்சி. அதனால் அந்த பெருமாள் கட்சியில் இருக்கிறவர்களுக்கு யாருக்கு எந்த விதமான பயமும் என்றைக்குமே கிடையாது. சர்வேஸ்வரனுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அவனுக்கு கீழே அவனை சரண் புகுந்து அவனுடைய வழிகாட்டுதலின்படி சாஸ்திரங்களில் சொல்லபடி தர்மத்தை நிலநாட்டணுன்றது நம்ம போகிறோம். அதனால் நமக்கு என்னத்துக்கு பயம்? நம்ம என்ன தப்பு தண்டா பண்ணுறோமா? எல்லாருக்கும் நல்லது தான் சொல்கிறோம். அவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம், நாம் சொல்கிறது வந்து அவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம். இதுக்கு ஒரு கட்சியாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு சிறந்த குடிமகனாக இருந்தால் நன்றாக நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் செய்ய வேண்டிய வேலை தான் நான் செய்கிறேன். இந்த நாட்டுடைய குடிமகன் நான். இந்த நாட்டில் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். நாடு நன்றாக இருக்கணும்னு பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான் பார்க்கணும் இல்லை பிரசிடென்ட் மட்டும்தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதாவது நமக்கு வாய்ப்பு வசதிகள் இருந்தால் நாமும் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கூடிய எல்லாருக்கும் இந்த நாட்டு குடிமகன் எல்லாருக்கும் உள்ளதுனால அந்த எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் நினச்சிக்கணும், நினச்சின்னு செய்யணும். அதனால் இதில் நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யும்பொழுது நமக்கு தர்மத்தின்படி நிற்கும்போது அந்த தர்மம் நம்மை காக்கும் என்பது நமக்கு தெரியும். காக்கலனாலும் பரவாயில்ல, அதுதான் அப்படி தான் நடக்கணும்னா அப்படி தான் நடக்கணும். இல்லை எனக்கு பயமோ தயக்கமோ இல்லை. நான் சொன்ன மாதிரி நான் சொல்கிறது தவறு செய்தவர்களுக்கு வேண்டுமானால் பிடிக்காமல் போகலாம். அப்படி பிடிக்காமல் போனால் அவங்க என்ன பண்ணணும்? அவர் செய்கிற தவறை திருத்திக்கணும். அதுதான் அவர்களுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. ராவணன் யுத்தம் பண்ணும்பொழுது விபீஷணன் சொல்கிறான் அவனுக்கு இது செய்கிறது தப்பு, சீதையை கொண்டு ஒரு தவறுன்னு சொல்கிறான். இப்போ ராவணன் என்ன பண்ணான்? விபீஷணனே வெளியில் போ, நீ இந்த குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பின்னு சொல்லி துரத்தி விட்டான். ஆனால் என்ன நடந்தது? ராவணன் மாண்டான். அதர்மத்தை செய்பவர்கள் தர்மத்தை உபதேசிப்பவர்களின் பேச்சை கேட்காத பொழுது அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதைத்தான் நம்ம நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய இதிகாச புராணங்கள், சனாதன தர்மத்தின் இதிகாச புராணங்கள் சொல்கின்றன. இது எத்தனையோ ஹிஸ்ட்ரி இருக்குதுக்கு. வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை மொக்குளில் மாய்ந்து மாய்ந்து என்று ஆழ்வார் வாழ்கிறார்.
ஒரு மழை முக்கு, அதாவது மழையிலேருந்து மேலேருந்து துடிக்கும் போது ஒரு ஒரு பபுள் ஒன்று வருது, ஒரு குமிழ். அந்த குமிழுடைய ஆயுசு எவ்வளோ தூரம் இருக்குது? அடுத்த மழை துளி அந்த குமிழ் மேலே விழற அளவுக்கு தான். அப்படி தான் நாமெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் இந்த இடத்துல பர்மனெண்ட்டாக இருக்கிறவங்க யாரும் இல்லை. இப்போ பர்மனெண்ட்டாக இருக்கேன்னு நினச்சிட்டு தொடர்ந்து தப்பு செய்துட்டு தப்பை மறைப்பவர்கள் வேண்டுமென்றால் பயப்படலாமே ஒழிய, அவர்களுக்கு நல்லது உபதேசிக்கிற நான் எதுக்கு பயப்படணும்? இப்போ இந்த சனாதனம் பிளஸ் மனுநீதி ரெண்டுமே வந்து மனிதர்களுக்குள்ள வந்து ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிதான் காலங்காலமா இங்க வந்து திராவிட பெரியவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றியான உங்க கருத்து என்ன? அவர்கள் சொல்லிட்டேதான் இருப்பாங்க. அது மாதிரி சொல்றவங்களுடைய கதை நேத்திக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? திருமாவளவன் கூட சமீபத்துல ஒரு 100,000 காப்பி வந்து மனுநீதி அடிச்சு, அவருக்கு தெரிந்த அவருடைய மனுநீதியை அவர் கொடுத்துருக்கார். அவரோட மனுநீதி எங்கேன்னு தெரியும்னாக்க, அவர் கட்சியில் அவர் பண்ணுறது தானே அவருக்கு தெரியும். அதாவது ஒருத்தர் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அதுதான் தெரியும். நேத்திக்கு தான் பார்த்தோம், நம்ம நிறையில நிறைய வீடியோலாம் வந்துருக்குது. அவங்க கட்சி சார்ந்த ஒரு பெண்ணே அவங்க கட்சியிலேயே பெண்களை இழிவுகாக நடத்துகிறார்கள் என்று சொல்கிறார். மனுநீதி இதில் இது மனு இது இது திருமாவளவன் நீதி. திருமாவளவன் அவர் திருமாவளவனுடைய நீதியே மனுநீதின்னு போட்டு சொல்கிறார். அதாவது இப்படி பண்றவர்கள் எதை படித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் இந்து என்று சொல்லிக் கொள்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் இந்து என்று சொல்லிக் கொண்டால் இந்து தர்மத்தை ஏற்றவராக இருக்க வேண்டும். இந்து தர்மத்தை ஏற்காதவர்கள் தன்னை எப்படி இந்துன்னு சொல்லிக்கலாம்? அவர் முதல்ல இந்துவா இல்லையன்றது அவர் தீர்மானம் பண்ணட்டும். இந்துவா இருந்தால் இந்து தர்மத்தில் இருக்கும் குறைகளை சொல்லி அதில் குறைகள் இருந்தால் அதை சரி செய்யலாம். இந்து இல்லை என்றால் இந்து தர்மத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. சமீபத்தில் நூபுர் சர்மா அவர்கள் வந்து இஸ்லாமிய மதத்தினுடைய புத்தகத்தில் இருக்கும் ஒன்றை எடுத்து சொன்னார். நான் இஸ்லாம் நான் படிக்கல, ஆனால் ஊடகங்களிலே பார்ப்பதை நான் எடுத்து பார்க்கும்பொழுது அவர் அந்த புத்தகத்தில் இருப்பதை சொன்னேன் என்று சொல்கிறார். அந்த புத்தகத்தை இருப்பதை சொன்னேன் என்று சொன்னால் சர்வதேச அளவிலே அவருக்கு அழுத்தம் வந்து, பாஜகவிற்கு அழுத்தம் வந்து அவர்களை கட்சியிலிருந்து விலக்குகிறார். ஆனால் இந்து தர்மத்தில் இருக்கும் ஒரு புஸ்தகத்தில் இல்லாத ஒன்றை இந்த திருமாவளவன் போன்ற அரைவேற்கார்கள் சொல்லும்பொழுது அதை எதிர்க்கக்கூட இங்கே யாரும் இல்லையா? அதற்கு அதை ஏன் நம்ம வந்து அவர் சொல்றது தான் உண்மைன்னு நினைக்கணும்? படித்தவர்கள் சொல்வதை உண்மைன்னு நினைக்கணும். இப்போது ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்புக்கு தெரியல என்னென்ன ஏதோ ஜுரம் இருக்குது, போகிறோம். டாக்டர் சொல்கிறார் உனக்கு மலேரியா வந்துருக்குன்னு சொல்கிறார். இல்லை இல்லை உனக்கு வந்து மலேரியா, எனக்கு வந்து மலேரியா ஏறலை, எனக்கு வந்து டைஃபாய்டுன்னு நான் சொன்னால் அந்த அந்த மாதிரி இருக்குது. யார் தெரிந்தவர்கள் பேச வேண்டும், தெரிந்தவர்கள் சொல்ல வேண்டும். இவர்களாக ஏதாவது ஒரு புஸ்தகத்தை அச்சிட்டு அடிக்கும் அளவுக்கு அவருக்கு தைரியம் இருந்தால் இந்த நாட்டுடைய நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கத்தில் புத்தகத்தில் இருந்ததை நூபுர் சர்மா அவர்கள் சொன்னதற்காக அவர்களுக்கு என்ன பாடுபடுத்தினாங்கன்னு அவர்கள் தெரியும். இன்னொரு தடவை புஸ்தகத்தில் இல்லாததை புத்தகத்தில் இருந்தால் போல, அதாவது அவர் கட்சியில் இருக்கிறத இந்து சமயத்தில் இருக்கிறா போல சொல்லி அவர் கட்சியில் நடக்கிறதையெல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதி அதை மனு தர்மம்னு பேரை டைட்டில் மட்டும் போட்டு கொடுத்த இவருக்கு இன்று வரையில் ஏதாவது நடவடிக்கை நடந்திருக்கா? இதுதான் நம்முடைய நாட்டினுடைய நிலைமை. ஆனால் அதுக்கு முன்னாடி சொன்னேன் மாமழை மொக்குள் போல தான் நாமெல்லாம். அதனால எல்லாரும் வந்து பர்மனண்டான எங்கே இருக்க போகிறது இல்லை. ஆனால் மத வேறுபாடு சாதி வேறுபாடு இன்னும் தமிழ்நாட்டில் இருந்துங்கிறதுனால சார் பார்த்துட்டே இருக்கும். உலகத்தில் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லா இடத்துலையும் ஏதாவது இடத்துல வேறுபாடுகள் இருக்கத்தான் இருக்கும். அந்த வேறுபாடுகள் சமூகத்தை சங்கடப்படுத்துகிறதா என்று தான் நம்ம பார்க்க வேண்டும். வேறுபாடுகள் இருப்பது தவறுன்னு சொல்லவே முடியாது. வேறுபாடுகள் தான் இயற்கையை பார்த்தா வேறுபாடுகள் இருக்கிறது தான் இயற்கை. ஓ எங்கே பார்த்தாலும் தென்னை மரம் இருந்தனாக்கா அதை அது வந்து அது வாழாது அந்த இடத்துல, அந்த மாதிரி இருக்காது. ஒரு காடுன்னா பலவித விலப்பட்ட ஒரு உயிரினங்கள் அங்கே வாழும். பலவிதப்பட்டமான நம்ம ஒரு உபுமி எடுத்துட்டாக்கா அங்கே ஒரு இடத்துல மலை இருக்கும், ஒரு இடத்துல பள்ளம் இருக்கும், ஒரு இடத்துல தண்ணி இருக்கும், ஒரு இடத்துல வறட்சி இருக்கும். இப்படி வேறுபாடுகள் இருக்கக்கூடியது தான் இயற்கை. அப்போ அந்த இயற்கையை படி பார்க்கும்போது இயற்கையில் நாமும் ஒரு பகுதி தானே. அப்போ நமக்குள்ளேயும் வேறுபாடு இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த வேறுபாடுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு பார்க்கிறோமா? அது பார்க்கும்பொழுது அந்த அந்த பாகுபாடு சமூகத்திலே வாழ்பவர்களுக்கு பாதகம் விளைவிக்கின்றதா என்று பார்க்க முடியும் இல்லையா? இல்லைன்னா இன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ மலை இருக்கு, மடு இருக்கு. இந்த தீண்டாமை வந்து சனாதனத்தினாலதான் வருது. தீண்டாமை எங்க இருக்கு? எனக்கு ஒரு இடத்துல காலம் காலமா வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாதம் ஒரு பொய்ய மீண்டும் மீண்டும் சொன்னா அது உண்மையாயிடுமா? காலங்காண்டமா தீண்டாமை பைத்தியகாரத்தனமான பேச்சு. இன்னைக்கு எந்த கோவில் யாரும் நுழைய விடலன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் எல்லா தமிழ்நாட்டில் கோவில் நுழைவு சட்டம் ஒன்று, தமிழ்நாடு டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட் இருக்கு. இந்த சட்டத்தின்படி எல்லாரும் கோவிலுக்கு உள்ளே போகலாம் என்று இருக்கிறது. இப்போ கோவிலுக்குள்ள உடலா உட நீங்க அது இருந்திருக்கலாம், இருந்திருக்குன்னு நீங்க சொல்லி ஒரு சட்டம் ஏற்றிருக்கீங்க. சட்டம் ஈட்டியதுக்கு பிறகு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியாச்சு.
அப்போ திருப்பியும் என்னைக்கோ நடந்ததையே சொல்லிட்டு இருந்தாக்கா அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன? ஒரு தவறு என்று நீங்கள் சொன்னீர்கள், நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள், அந்த சட்டத்தை எடுத்துட்டு வேற சட்டம் போட்டீங்க. ஒரு இடத்துல இந்த மாதிரி பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் இருக்கூடாது, நீங்கள் சட்டம் போட்டீங்க. சரி, இன்னைக்கு நடக்குதா? அந்தபடி தான் நடக்கிறோம். இப்போ திருப்பியும் ஏன் பழையதே சொல்லி எடுக்கணும்? எந்த காலத்தில் இருக்கிறது? நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததை நாம் கண்ணில் பார்த்த மாதிரி நம்ம ஏன் பேசணும்? இன்றைக்கி இருக்கிற யாராவது ஒருத்தர், இன்றைக்கி வாழும் யாராவது ஒருத்தர் 90 வயசுக்கு மேலப்பட்ட விட்டுருங்க, ஒரு சீனியர் சிட்டிசன் வச்சுங்க, 60 வயசுன்னு வச்சுங்க, 60 வயசுக்கு உட்பட்டவர்கள் யாராவது ஒருத்தர் டிஸ்கிரிமினேஷன் பார்த்துருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல, நான் பார்க்கல. எனக்கு 52 வயசாக இருக்குது. 70 வயசு வரைக்கும் பார்த்தா கூட அவங்க டிஸ்கிரிமினேஷன்லாம், எங்கள் அப்பாலாம் 82 வயசு ஆகுது எங்கள் அப்பாவுக்கு, இன்னும் அவர்களும் டிஸ்கிரிமினேஷன்லாம் பார்த்தா மாதிரி நான் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சமூகத்தில். ஒரு அதாவது சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோட்பாடுகளை சில சாஸ்திரங்கள் நமக்கு சொல்கிறது. நாம் சாஸ்திரம் நான் சொல்கிறது வந்து வேதங்களை சொல்கிறேன். ஆனால் ஆச்சார கோவை என்று 17 கீழ்கணக்கிலே ஒரு தமிழ் புஸ்தகம் இருக்குது. அந்த ஆச்சார கோவிலையும் இப்படிலாம் எழுதியிருக்கு, என்னெல்லாம் பண்ணணும்ன்றது சாஸ்திரத்தில் சொன்னதையும் எழுதியிருக்கு. அப்போ தமிழர்கள் ஏற்றுக்கொண்டது தான் இந்த ஒழுக்கமான வாழ்க்கை. அந்த ஒழுக்கமான வாழ்க்கையை வாழும்போது வெளிநாட்டு அதாவது மேலை நாடுகளிலே இருப்பவர்கள் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு மொத்தம் கொடுத்துட்டு கையை கொடுத்துட்டு இந்த பழக்கம் எல்லாம் நமக்கு கூடாது, இது சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தினாலே முன்னோர்கள் வகுத்து வைத்திருந்தார்கள். இப்போ சமீபத்தில் கொரோனா வந்ததில் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு அறிவு நிறைய வளர்ந்துருது. என்ன வளர்ந்துருத்துனாக்க, ஒருத்தர் தொட்டு பேசாத, தள்ளி நின்று பேசு, இதெல்லாம் டிஸ்கிரிமினேஷன் அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தவங்க. இன்றைக்கி எல்லாரும் அரசு, எல்லா உலகத்தில் இருக்க எல்லா அரசும், இன்னும் சொல்ல போனாக்க வெளிநாட்டில் லண்டன் அமெரிக்காலலாம் எல்லாம் கை கூப்புங்கோ, கை கொடுக்காதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. கை கொடுக்கறதுக்கு வராரு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர், கையை கொடுப்போம் கை கூப்புங்கன்றாங்க. எவ்வளவு தூரத்துக்கு இந்த கை கொடுக்கக்கூடாதுன்றது இப்போ தெரியுது. ஏன் தெரியுது? அப்போ அப்போ கையை கொடுக்கும்போது ஒருத்தர் கையில் இன்னொருத்தர் கை வியாதி வந்து அந்த வியாதி ஒன்றை தாக்கும் அப்படின்னு இதெல்லாம் யோசித்து அவர்கள் செய்தார்களா? யோசிக்காம பெரியவர்கள், தீர்க்க தரிசிகள், தீர்க்கமான பார்வையுடையவர்கள். அதனால் ஒரு இந்த மாதிரியான சிறு சிறு விஷயங்கள் அது தீண்டாமை என்று ஒரு பெயரை வைத்து, இது எல்லோருக்கும் வேண்டிய விஷயம். இன்றைக்கி எல்லோரும் நம்ம பார்க்குறோம், பஸ்ஸில் ஒரு சீட்லேருந்து அடுத்த சீட்டுக்கு தான் உட்காரணும், பக்கத்தில் ஒருத்தர் உட்காரக்கூடாதுன்றாங்க. தியேட்டரில் ஒரு சீட்டுக்கும் நடு சீட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் விடணும்னு சொல்லி வைக்கிறாங்க. எத்தனையும் போட்டாச்சு இல்லையா? இதெல்லாம் தீண்டாமை என்ன சொல்லலாமா? இதெல்லாம் உன்னுடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டியது. அதனால் ஒரு ஆரோக்கியத்துக்காக இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருந்தால் நீங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அப்போ தான் உடல் ஆரோக்கியம் இருந்தால் மனம் ஆரோக்கியமாக இருக்கும், அப்படி தான் நல்ல விஷயங்கள் நாட்டுக்கு நடத்த முடியும்ன்ற ஒரு எண்ணத்திலே சில பழக்க வழக்கங்களை சில பேர் பழகி கொண்டிருந்ததை தீண்டாமை என்ற பெயரை வைத்து அவர்களை நாசம் செய்து, இப்போது அதனால் என்ன நடந்தது? உலகத்தில் கொரோனா வந்தது, அதனால் பல வியாதிகள் வந்துட்டுருக்கு. அதை நாம் வந்து இன்னும் அதை ஒத்துக்காமல் சில பிராமணர்கள் தீண்டாமையை கடைபிடிக்கிறார்கள்னு சொன்னால், இப்போது நான் கார்த்தால் குளிச்சுட்டு பெருமாளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி யார் மேலேயுமே படமாட்டேன். இன்ஃபேக்ட் ஒரு நாள் பூராவே யார் மேலேயும் படக்கூடாதுன்னு தான் இருக்குது. எதுக்கு படணும்? நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட எதுக்கு படணும்? பட்டன் இது பண்ண போகிறோம், படணுன்ற அவசியம் இல்லையே. அதாவது இதை படணுன்ற அவசியம் ஏன் இல்லைன்னாக்க, சில நமக்கு தள்ளி ஒரு ஒரு ஸ்பேஸ், நீங்கள் இங்கே இந்தியா நாட்டில் இருக்கிறவர்களுக்கு அமைஞ்சிகரையை தாண்டாத திருமாவளவன் போன்றவர்களுக்கு அப்படி தான் தெரியும். ஏன்னா இப்போது இங்கே ஒரே பாப்புலேஷன் ஜாஸ்தி. நான் அமெரிக்காவில் வாழ்ந்துருக்கிறேன், பல வேலை நாடுகளில் வாழ்ந்துருக்கிறேன். அங்கே முன்னாடி போகிற காருக்கும் நம்மளுடைய காருக்கும் இடையில 10 அடி இடைவெளி இருக்கும். நீங்கள் 10 அடி இடைவெளியை விட்டு 8 அடி வந்துட்டிங்கன்னா அவனுக்கு வந்து ஒரே டென்ஷன் ஆகிடும். ஏன்னாக்கா நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டீங்கோ, தன் பக்கத்திலே வந்து விட்டார் அப்படின்ற ஒரு தன்னுடைய இடத்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயமோ ஒரு உணர்வோ அச்ச உணர்வோ வருது. அப்படி மேலை நாடுகள் இன்றைக்கும் இருக்குது. இப்போ கூட போனால் இப்போ அந்த திருமாவளன்றவர் அவர் வந்து அமைஞ்சிக்கிறதை தாண்டினார்னா தெரியும். அவர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் டிக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டாங்க, நேராக போய் உட்காந்து அங்கே பேசிட்டு வந்தேன்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த இடத்துல வாழ்ந்து பார்க்க வேண்டும். அப்போ இதெல்லாம் வாழ்ந்து பார்த்தாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைவெளி இருக்கிறது நல்லது அப்படின்னா, அதாவது தேவையில்லாமல் அனாவசியத்துக்கு ஒருத்தர் மேலே உழுந்து கட்டி பிடிச்சின்னு பண்ணணுன்றது நம்ம சமுதாயத்தில் இல்லை. அது வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள் ஆங்கிலேயர்களோ இஸ்லாமியர்களோ அவர்களுடைய பழக்கத்தை அவர்கள் இங்கே கொண்டு வந்து அவர்களை கட்டுத்துரு. ஒரு 2 இஸ்லாமியர் பார்த்தா அவர்கள் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு ஆங்கிலேயர் பார்த்தா கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்து கை கொடுக்குறாங்க. இந்தியர்கள் கை கூப்புவது நம்முடைய பழக்கம். அதனால் அதுவுமே ஒடுங்கிய கையுள்ளும் படை ஒடுங்கும்ன்றார். அந்த ஒடுங்கிய கைக்குள்ளு கூட படை இருக்கும்னு ஜாக்கிரதையாக நம்மளை பண்ண சொல்கிறாங்க. அப்போது கட்டி தழுவினா அவன் என்ன செய்வான்ற காலம் அந்த காலம். அதனால் இதெல்லாம் கூடாது அப்படின்ற பார்க்கறது வந்து ஒரு தீண்டாமை என்று சொன்னார்கள் என்றால் அது எனக்கு புரியவில்லை.
தீண்டாமை எங்கே நடக்கிறதுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிட்டாய் கடையில் பார்த்தோம். அப்போ அந்த மிட்டாய் கடையில் இருக்கிறவங்களுக்குலாம் யார் சொல்லி கொடுத்தா அந்த தீண்டாமை கேட்டால் நீ உடனே பிராமணன் தான் சொல்லி கொடுத்தான்னு சொன்னான். அவன் பிராமணன் எப்படி இருப்பான்னு கூட அவனுக்கு தெரியாது அவன் வீட்டில். அவன் இது ஸ்டிக்மா, சோஷியல் ஸ்டிக்மா, இது எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பேசி பேசி தான் இதை நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இவரைகளை போன்றவர்கள், சுபவீர பாண்டியனை போன்றவர்கள், வீரமணியை போன்றவர்கள், திருமாவளவனை போன்றவர்கள், ராஜாவை போன்றவர்கள், இவர்கள் மக்களை மூளை செலவை செய்து செய்து இப்படி ஆக்கிவிட்டார்களே ஒழிய உண்மையிலேயே அப்படி எதுவுமே கிடையாதுன்றது பாமரனுக்கு இன்றும் தெரியும். கிராமத்துக்கு போங்க, ஒருத்தர் வந்தார்னாக்கா அவனுடைய அவர்கள் அவர்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. இவர்கள் பேச்செல்லாம் சும்மா அரசியலுக்காக மீடியாக்காக பேசுறதை வழிய ஏற்று சொல்லக்கா கரைக்கு உதவாது. இப்போ கோவில்களில் வந்து சமஸ்கிருதத்தில் தான் வந்து பூஜை பண்ணணுமா, தமிழில் பண்ணுறது ஏதாவது தவறு இருக்கா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அனைவரும் அச்சராகலாம்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்புடையதே நம்ம பார்த்துருக்கோம். பிராமணர்கள் மட்டும்தான் வந்து பூஜை பண்ணணுமா? அனைவரும் எப்பயுமே அர்ச்சகராக தான் இருக்கும். எல்லாரும் அவரவர்கள் சம்பிரதாயத்தின்படி அவரவர்கள் கோவிலே அர்ச்சகர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அனைவரும் அர்ச்சகராகலாம்னு ஒருத்தர் இதை வந்து அரசு போடுவதற்கு அரசுக்கு உரிமை இல்லை. இந்த தீர்ப்பே அப்படி தான் சொல்கிறது, இது ஆகம சாஸ்திரத்தின்படி தான் நடக்கணும். அந்த வழக்கிலே சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோவிலுடைய அர்ச்சகர்களும் சேர்ந்திருந்தார்கள், அவர்களும் அதை எதிர்த்திருக்கிறார்கள். அவர்கள் பிராமணர்கள் அல்ல. அந்த வழக்கில் அவர்கள் இழந்து அவர்கள் பிராமணர்கள் இல்லை, எங்களுடைய கோவிலில் நாங்கள் தான் பண்ணணும்னு அவர்கள் சொல்கிறாங்க. ஆயிரம் ஆயிரம் வருடமாக அவர்களே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதை போல பல பல எடுத்துக்காட்டு காட்ட முடியும். எல்லாருக்குமே தெரியும் எல்லா கோவில்களையும் பிராமணர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்ற கட்டுப்பாடு கிடையாது. அவரவர்கள் கோவிலே அவர்களோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதைப்படி நடத்தணும். அந்த சாஸ்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி நடக்க வேண்டும் என்பது அவர்களுடைய மதத்தினுடைய கட்டாயம். அதைப்படி தான் நடத்த ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் வந்து போப்பாயிட முடியுமா? பெண்ணு ஃபாதர் ஆக முடியுமான்னு என்ன, அது ஃபாதர் தான், பொண்ணு எப்படி ஃபாதர் ஆக முடியும், மதராக தான் ஆக முடியும். பெண்ணு அதை பேர்லேயே அவர்களுக்கு அங்கே ஒரு மேல் ஷாமனிசம் இருக்குன்றது நமக்கு தெரியுது இல்லையா? அப்போது அவர்களை நம்ம போய் குறைன்னு சொல்ல முடியுமா? அவர்களுடைய வழக்கம் அது அவர்கள் பண்ணிட்டு போகிறாங்கன்னு விட்டுணுமே தவிர, அதை வெளியில் இருந்து அரசு நாளைக்கு போய் ஒரு சர்ச்சில் இனிமேல் நீங்கள் ஒரு பெண்ணை தான் ஃபாதராக வைக்க வேண்டும்னு சொல்ல முடியாது இல்லையா? அதை போல அரசு சொல்லக்கூடாது. அந்த மதத்திலே இருக்கிற மதகுருமார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை சொல்கின்றன, அதன்படி செய்யலாம் என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு பண்ணுற வேலை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அந்தந்த கோவில் அந்தந்த படி நடக்க வேண்டியது. அதனால் யார் வேண்டுமானால் அர்ச்சகராகலாம்ன்றதுக்கு எதிர்ப்பு எங்கேயுமே கிடையாது. கலந்து கட்டி அடிக்காதுன்றது தான் ஒரு கஷ்டம். ஏன் கலந்து கட்டுறாங்க இவங்கனாக்க? அப்போ தான் குழப்பத்தை உண்டாக்க முடியும். இப்போது எல்லோருக்கும் தெரிந்தது இந்திய நாட்டில் நம்ம வீட்டில் வந்து ஒரு பொண்ணை எடுத்து ஒரு இன்னொரு கொடுக்குறோம், பொண்ணு எடுக்கிறோமோ பொண்ணை கொடுக்குறோமோ, அப்போ என்ன பார்க்குறோம், நம்ம ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலி சரியாகுமா அப்படின்றது முதல்ல பார்க்குறோம். ஏன் பார்க்குறோன்னா, நம்ம வீட்டு பொண்ணு அந்த வீட்டுக்கு போனால் நல்லா இருக்கணும், அந்த வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கணும். இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். அப்போது போகக்கூடிய இல்லை வரக்கூடிய அந்த மாட்டு பெண், அந்த மணப்பெண், அவருக்கு இன்னொரு இடத்துக்கு புதுசான ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அவருக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்றதுக்காக அதற்கு ஏற்றாப்போல் செய்கிறோம். அதே போல தான் கோவில்களும். ஒரு கோவிலில் ஒரு பழக்க வழக்கங்கள் ஒரு சிறப்பு ஒரு குறிப்பாக இருக்குன்னா அந்த அதை விட்டுட்டு வேறு ஒரு பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து வச்சாக்க கன்ஃபியூஷன் தானே அங்கே ஆகும். அந்த கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் இப்படி சொல்கிறோமே தவிர, யாரும் எல்லாரும் அர்ச்சகராகணும் ரெண்டாவது எல்லா பிராமணர்களும் அர்ச்சகர்களா அப்படின்னா, நானும் பிராமணன் தான், நான் அர்ச்சகராக முடியாது. ஆகமத்திலே யார் யாரெல்லாம் அர்ச்சகர்களாக முடியுமோ சொல்லி அந்த அந்த பரம்பரையில் வந்தவர்கள் மட்டும்தான் அர்ச்சகராக முடியும். எல்லா பிராமணர்களும் அர்ச்சகராக விட முடியாது. அப்போது ரெண்டு தப்பு இதில், எல்லோரும் அர்ச்சகராகலாம் என்று எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. எல்லா பிராமணர் எல்லா கோவில்களிலும் பிராமணர்கள் மட்டும்தான் அர்ச்சகராக என்று பொய், எல்லா பிராமணர்களும் அர்ச்சகராகலாம்ன்றது முடியாது. அப்போ இந்த மூணுமே இதில் தப்பு. அப்போ தப்பான பிரச்சாரம் தான் நடக்கிறது இல்லை தெரியுது. ரெண்டாவது தமிழில் மந்திரம் சொல்லக்கூடாதா? மந்திரங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்குது. சாஸ்திரங்கள் எல்லாம் மந்திரங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்குது. சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற மந்திரத்தை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, தமிழில் இருக்கிற பேர் மந்திரம் கிடையாது. அது வேற ஏதாவது சொல்லலாமே அதுக்கு பேரே தவிர, அது மந்திரம் கிடையாது. அது இது தமிழ்நாடு அப்படின்ற அந்த ஒரு இதுதான் வருது. ஏன்னா மொழி வந்து தெரியலை, கேட்குறவங்களுக்கு புரியணும் என்ன அவர் சொல்கிறாரு. சாமிக்கிட்டு நம்ம வேண்டிக்கிறோம், அது அதுதான் நடுவில் வந்து சாமிக்கும் மக்களுக்கும் நடுவில் வந்து அவர் நம்ம பூஜாரிகள் இருக்கிறாங்க,
அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சா இன்னும் மனசு கொஞ்சம் இதுவாகுமே. அப்படிதான் தமிழ்ல சொன்னா புரிஞ்சிருமா? தமிழ்ல சொன்னா புரிஞ்சிருமா? அவங்களுடைய நான் கேட்கறேன், நான் அவங்களே கேட்கறேன், தமிழ்ல சொன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருமா இல்ல சொன்னபடி நடந்துட போறாங்களா? இன்னைக்கு நம்ம பேசும்பொழுது மூட நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும். இப்போ நான் பேசும்போது இதில் ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடியில் ஸ்ரீவைகுண்டம் உள்ள கள்ளபிரான் கோவிலில் தேவப்பிரஷனம் நடந்துட்டுருக்கு. இது மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கை கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மூட நம்பிக்கையை வளர்த்துட்டு அப்போ தேவப்பிரஷனத்தில் பண்ணுறவன் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்குறீங்களா? என்னதுக்கு பண்ணுறான்னு கேட்குறோமா? அவனுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறோமா? இதெல்லாம் சாஸ்திர சம்மந்தம் இல்லாத விஷயங்களை இவர்கள் செய்கிறார்கள். தமிழில் தான் பண்ணணுன்னாக்க தமிழில் மந்திரங்களே கிடையாது. தமிழில் மந்திரம் இருந்தால் அதை சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. பல கோவில்களில் ஸ்ரீ வைஷ்ணவ கோவில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு திவிதேசத்துக்கு பெரிய கோவில் பெருமாள் கோவில் போனீங்கன்னாக்க அவர்கள் செய்ய வேண்டிய அந்த அர்ச்சனையெல்லாம் மந்திரங்களை சொல்லிட்டு உங்களுக்கு தீபாராதனை காட்டும் போது ஒரு ஆழ்வார் பாசுரத்தை சொல்லித்தான் காட்டுவாங்க. தமிழில் தான் மொத்தத்தையும் சொல்லுவாங்க. அந்த ஊர் பெருமை, சலபுராணம், அந்த கோவில் பெருமை, அந்த பெருமாள் பெருமை, ஆழ்வாருடைய பாசுரத்தின் பெருமை எல்லாம் தமிழில் தான் இருக்கும். யாராவது காது கொடுத்து கேட்டுன்னு தெரியும். நீங்கள் காது ரெண்டுத்தையும் இழுக்கு மூடின்ட்டு அங்கே சொல்கிறவெல்லாம் மந்திரத்தில் தான் தமிழ் சம்ஸ்கிருதத்துலாம் சொல்கிறான்னு சொன்னாக்க அதனால் இந்த தமிழை நான் தமிழில் அர்ச்சனைன்னு நீங்கள் சொல்கிறது அர்ச்சனைன்றது தமிழில் வார்த்தை கிடையாது. அர்ச்சனைன்ற வார்த்தையே சம்ஸ்கிருத வார்த்தை. தமிழில் அர்ச்சனைக்கு வார்த்தை இருக்கானே எனக்கு தெரியாது. அப்போது நீங்கள் இது வெளியிலிருந்து அரசு திருத்தணிக்கோட அரசு மத சார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். அப்போ இதே போல் அவங்க மாஸ்கில் போய் நீங்கள் இனிமேல் உருதுவில் சொல்லக்கூடாது தமிழில் சொல்லுன்னு சொல்லுவாங்களா? இல்லை சர்ச்சில் போய் சர்ச்சில் நிறைய தமிழ் சொல்கிறாங்க அதனால் ஏற்கனவே அது அவங்க தமிழ் ஆக்கிட்டாங்க நிறைய பேருக்கு. இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் அவங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பைபிள் இனிமேல் தமிழில் தான் நீங்கள் படிக்கணும்னு சொல்ல போகிறாங்களா? சொல்லிட்டாங்கன்னா அப்போ இது மாதிரி ஆயிட்டார் என்ன ஒருத்தர் ஒன்றுன்னு சொல்லலாமே. அப்போ நான் வலுத்தவன், இன்றைக்கி நான் ஆட்சியில் இருக்கேன், அதிகாரத்தில் இருக்கேன், நான் சொல்கிறதெல்லாம் செய்வேன் அப்படின்னா அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. யார் சொல்கிறாங்கன்றது முக்கியம். இதை சொல்வது அந்த சம்பிரதாயத்துக்கு உள்ளே இருப்பவர்கள் என்றால் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த சம்பிரதாயத்துடைய புத்தகங்கள். வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து யார் வேணால் அர்ச்சகராகலாம், எல்லாரும் அர்ச்சகராக தான் இருக்காங்க, ஆனாலும் இதை சொல்லிகிட்டு இருப்பேன். தமிழ் தான் அர்ச்சனை பண்ணணும், இதை சொல்லி எல்லாம் பண்ணியாச்சு, இன்றைக்கி வந்து யாராக போய் யாரா இந்த தமிழில் அர்ச்சனை பண்ண கேட்குறாங்களான்னு ஒருத்தரும் கேட்கறது கிடையாது. போர்டை நீங்கள் போட்டிங்க, அந்த அர்ச்சகருடைய செல்ஃபோன் பர்சனல் செல்ஃபோன் நம்பரையும் நீங்கள் போட்டிங்க, இதெல்லாம் வந்து என்ன அநியாயம் தெரியுமா? ஒருத்தருடைய பர்சனல் செல்ஃபோனை போடலாமா? நீ வாங்கி கொடுக்கணும் செல்ஃபோனு, நீ வாங்கி கொடுக்க செல்ஃபோன் அந்த செல்ஃபோனை கொடுக்கணும். ராத்திரி வேலை நான் 12 மணிக்கு ஒருத்தர் அந்த ஃபோன் எடுத்து பண்ண மாட்டேன்னா எப்படி அவருடைய பர்சனல் செல்ஃபோனை கொடுக்கலாம்? ஒருத்தருடைய ப்ரைவேசியில் இன்க்ளூட் பண்ணுற வேலையை அரசு பண்ணிட்டுருக்கு. அப்படி கொடுத்துட்டு அவர் யார்த்தையோ கூப்பிட்டு ஐயா நான் தமிழில் பண்ணுவோம், யாராக வேணால் வம்பு பண்ணுறதுக்கு ரோட்டில் போகிற யாராவது ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாக்கா நீ தமிழில் சொல்லுன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். தமிழில் சொல்லு, தமிழில் சொல்லு. அன்றைக்கி பார்த்தேன் ஒரு வீடியோவை, அவருடைய வீட்டுக்குள்ளே, அது அவருடைய வீட்டுக்குள்ளே அவர் ஏதோ பண்ணிட்டுருக்காரு. யாரோட வீட்லேயோ அவர் வீட்டு ஃபங்க்ஷனோ அவர் எப்படி பண்ணுறது அவரோட சுதந்திரம். நீ அவர் வீட்டுக்குள்ளே போய் நீ இதுதான் பண்ணுவேன் இல்லைன்னா அடிப்பேன் எப்படி சொல்லலாம்? என்ன அராஜகமான நிலைமை ஆகிட்டுருக்கு. அதாவது இவர்களுக்கு புரிதலும் இல்லை, இவர்களை வளர்க்குறதுக்கான காரியத்தையும் அவர்களுடைய கட்சி தலைவர்கள் செய்யலை. அவர்களை முட்டாள்களாக வைத்து, அவர்களை அடிமைகளாக வைத்து, அவர்களை ஏவி விடக்கூடிய ஒரு ஒரு கட்டத்தில் தான் இவர்கள் நாட்டில் மக்களை வைத்திருக்கிறார்கள். அதனால தான் நாட்டில் குழப்பங்கள். அதனால் இதெல்லாம் யாரும் எதிர்க்கலாம் இல்லை. ரொம்ப காலமாகவே ஸ்ரீ வைஷ்ணவ கோவிலில் தமிழ் தான் இருக்குது. கோவிலில் வந்து பெருமாள் வெளியில் பிறந்து புறப்பாடு வரும்போது, வீதி உலா வரும்பொழுது முன்னாடி திவ்ய பிரபந்தமும் பின்னாடி சம்ஸ்கிருத வேதமும் இப்படி தான் வந்துட்டுருக்கு. இப்போ வாங்க ஸ்ரீரங்கத்துக்கு இந்த மாதம் வைகுண்ட ஏகாதசி வரப்போகிறது, 10:40 பாருங்க, மொத்தம் தமிழ் பாசனம் தான். 20 நாளைக்கு எங்கேயாவது நடக்கிறதா சொல்லுங்க, எங்கேயாவது நடக்கிறதா உலகத்தில் தமிழுக்கு தமிழை போற்றக்கூடிய விஷயம். அதனால் தமிழ் எப்பயுமே கோவில்கள்லேயே ஒரு கண்ணு சம்ஸ்கிருதம்னா ஒரு கண்ணு தமிழ்னு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பார்த்துன்னு தான் இருக்கும். அதே போல் தான் வைஷ்ண சைவர்கள்லையும் அவர்கள் நாயன்மார்கள் பாடின பாசுகளை எல்லாத்தையும் எடுத்து தான் வச்சுருக்காங்க. அவங்களும் பாடின்னு தான் இருக்காங்க, ஓதுவார்கள் கோவில் இருக்காங்க. யார் யாருக்கு எங்கெங்கே பண்ணணுமோ அங்கே இருக்குது. இப்போ நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போய் நான் தமிழில் தான் பேசுவேன்னா பேசலாம், எந்த சில ஜட்ஜுக்கு புரிஞ்சுனா பேசலாம். ஆனால் புரியாத ஜட்ஜு வடக்கு மேசிலேயும் வந்திருக்காரு, இல்லை ஆந்திராவிலேயும் வந்திருக்காருன்னா அவர்கிட்ட நீ தமிழில் பேசுனா ஒன்றும் இல்லை. இந்த அரசுடைய ஆவணங்களை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கும் பொழுது அந்த ஆவணங்களை தமிழிலிருந்து ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து தான் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நம்ம நாட்டில் இப்படி தான் இருக்கு. என்ன ஏன் தமிழ் ஏத்துக்கூடாதா? சண்டை போடலாம். நீங்க கேட்டு பிரயோஜனம், நீ இங்க போட்ட மாதிரி அங்க போனங்களே, சட்டத்தை சட்டம் வகுக்க வேண்டியது அரசு தானே. இந்த சட்டத்தை 2 நிமிஷத்துல வகுத்துட்டு போறது எனக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம தகவல் அறிவுரிமை சட்டத்தின்படி ஒரு தகவலை கேட்டால் நம்ம இங்கிலீஷில் எழுதியிருந்தாலும் தமிழில் தான் பதில் வருது. இப்போ தமிழில் வர பதிலில் சட்டவிரோதமான ஒரு செயல் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு ஸ்ரீரங்கத்தில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த கோவிலுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கேட்டாக்க வந்து இப்போ நம்ம அமைச்சர் சேகர்பாபு சொன்னார் 300 ஏக்கர் தான் இருக்குன்னு சொன்னார். ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு
300 ஏக்கர் தான் இருக்குன்னு அவர் சொல்கிறார். அந்த புத்தகத்தை பார்த்தாலே 1000 கணக்கெலாம் ஏக்கருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ போய் சொல்கிறாங்க நம்ம நீதிமன்றத்தை சொன்னால் இது தமிழில் இருக்குது, தமிழில் கொடுக்க முடியாது, ஆங்கிலத்தில் வந்து அதை மொழி தமிழையும் வைக்கணும், ஆங்கில மொழிபெயர்ப்பையும் வைக்கணும், அப்புறம் தான் கொடுக்கணும் நீதிமன்றத்தில். ஏன் போடுங்களேன் சட்டத்தை, சட்டம் போடுங்களேன், தமிழ்லேயே இருக்கணும்னு. எனக்கு ரொம்ப வசதி, எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வசதி. கேஸ் நிறைய கேஸுக்கு நான் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கே நிறைய செலவு, நேரமும் பணமும் செலவாகுது. இது பண்ண வேண்டாமே. அது இதெல்லாம் செய்கிறது விட்டுட்டு எங்கே உரிமை இருக்கோ அங்கே செய்கிறது விட்டுட்டு, உரிமை இல்லாத வழிபாட்டு தலங்களில், அதுவும் ஒரு மதத்திற்குரிய வழிபாட்டு தலங்களில் மட்டும் வந்து சீர்திருத்தம் வெளியிலிருந்து அரசு பண்ணியிருந்தான். இது எங்கே என்ன கதையா? அது கரைதான். இது வந்து இது எதற்கு செய்கிறார்கள் என்றால், இந்த பெரும்பான்மையாக இருக்கும் இந்துக்களை பிரித்து சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துவதற்காக நினைத்து கொண்டு அவர்கள் செய்கிறார்கள். சிறுபான்மையினர்களும் பார்த்துன்னு தான் இருக்காங்க. அவருக்கு நீ படித்தா நாளைக்கு என்னையும் அடிப்பேன் அவர்களுக்கும் தெரியும். அவர்கள் இன்றைக்கி இந்த ஓட்டு போடுற சமயத்தில் அவர்களும் சரியாக தான் ஓட்டு போட்டுருக்காங்க. நாள் போக போக இன்னும் அவர்களுடைய ஞானம் பெருகும், அவர்களும் புரிந்து கொள்வார்கள் இவர்கள் இவர்கள் வந்து ஏமாற்று பேர் வழிகள் என்று. அப்படி சொல்லுபவர்கள் எல்லாரும் ஊரை ரெண்டாக்கி தான் வந்து அதில் குளிர்காயணும் நினைக்கிறவங்கன்றது எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க சீக்கிரத்தில். பஞ்சாப் நீதிமன்றமே ஒரு குழந்தை திருமணத்தை மாற்று மதத்தில் அவங்க மத பிரகாரம் அது நடந்தது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்மளுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டம்ன்றது வந்து இந்திய சட்டம் இருப்பது இல்லை, அப்படி ஒரு சட்டம் இல்லைன்றது. இப்போ சமீபத்தில் வந்த கேரளா தீர்ப்பு அந்த பஞ்சாப் தீர்ப்புக்கு எதிர்ப்பு இருக்குது. இது இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கேரளாவில் இதே போல் ஒரு ஒரு கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸில் எந்த மதமாக இருந்தாலும் அது தவறு என்று ஒரு அதற்கு முரணான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 2 தீர்ப்பு வந்துருத்தோம், வடக்கில் 2 தீர்ப்பு வந்துருத்தோம். அதாவது ஒரு இஸ்லாமியர்கள் 16-18 வயது குறைந்தவர்களை திருமணம் செய்து கொண்டாலும் அது செல்லுபடியாகும் இஸ்லாமிய சட்டத்தின்படின்னு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம், இப்போ கேரள மாநிலத்தில் அப்படி கிடையாது, ஒரு பெண்ணை அது இழிவுபடுத்தக்கூடிய செயல் இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. உச்சநீதிமன்றம் இதை கண்ணிலே எடுத்துக்கொண்டு இதை பார்க்க வேண்டும். இது முக்கியமான விஷயம். நாட்டில் அரசியல்வாதிகளும் இதை பார்க்க வேண்டும். அதை பார்த்து ஆராய்ச்சி செய்து நாட்டு மக்களுக்கு நலத்தை விரும்பினால் ஒழுங்காக செய்யும். அதாவது இந்துக்களுடைய நலத்தை விரும்பி அவர்களுடைய வயது இது லிமிட் வந்து 18 வருஷம்னு நீங்கள் வச்சிங்கன்னா, இப்போ அப்போது 21 ஆக போகிறது அப்படி வச்சிங்கன்னா, அப்போ இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் நீங்கள் அவர்களுடைய நலன் அக்கறை இல்லையா? அவர்கள் பெண்கள் இல்லையா? அவர்களுக்கு உடம்பிலே வந்து சக்தி ஜாஸ்தி இருக்கா? அவர்களுடைய திறமை இருக்குதா? அவருடைய படிப்புலாம் முடிஞ்சு போயிடுமா அந்த வயசுக்குள்ளேயே, 18 வயசோ 21 வயசுக்குள்ளேயோ? அப்போ அவர்கள் நீங்கள் பார்க்கலன்றீங்களா? என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல. இவர்கள் யாரை திருப்திப்படுத்துறேன்னு சொல்கிறாங்களோ அவர்களையே அவர்கள் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக இது நீதித்துறை பார்க்க வேண்டும், நீதி அமைச்சர் இருக்கிறார் அவர் பார்க்க வேண்டும். இப்படி நடந்திருக்கின்றது விஷயத்தை எடுத்து பார்த்து சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும், இல்லை சட்டத்திற்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டும், தெளிவு கொடுக்க வேண்டும். இந்த சட்டம் எல்லோருக்கும் பொது, இது வந்து இந்து லா அப்படியோ கிறிஸ்டின் லா அப்படியோ முஸ்லீம் லா அப்படியோ கிடையாது. இந்த சட்டம்லாம் எல்லோருக்கும் பொது அப்படின்ற தெளிவை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அந்த நீதித்துறை அமைச்சர்கள் எல்லோரும் ஒன்று கூண்டு உட்கார்ந்து சேர்ந்து செய்யணும். அது சரியா தப்பான்றது நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி நாட்டில் ஒரு சட்டம் நீங்கள் போட்டிங்கனாங்க, அந்த சட்டம் எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்று தான் நம்மளுடைய கருத்து. அதான் சார், நேற்று அமித்ஷா கூட இதை தான் சொல்லிக்கா, புது சிவில் சட்டம் கொண்டு வர போகிறோம், நம்மளுடைய நாடு வந்து மதசார்பற்ற நாடு, இதுக்கு மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவர் எடுத்துகிட்டு வர போகிறோம், எல்லா மாநிலத்தையும் நாங்கள் கருத்துக்கு விரைவில் நடக்க போகிறோம் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நான் உங்களோட பாருங்கள் கொண்டு வரட்டும். ஏன்னா நிறைய அரசியல்வாதிகள் எல்லாம் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து தான் இருப்பாங்க. அது அது வரும்பொழுது அதில் அதில் குறைகள் நிறைகள் இருக்கிறத பார்த்து அதை இன்னும் நல்லா மேம்படுத்தி கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை குடிமகனாக. ஒரு நாட்டில் ஒரு அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரது நல்லதுன்னு தான் நான் பார்க்குறேன். எல்லா இடத்துலையும் மதம் கூடாது ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் சட்டத்து மதம் கொண்டு எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுங்கிறது எனக்கு திருப்பியும் இது வேடிக்கை தான், இது கூத்து தான். இந்த கூத்து எல்லாரும் நம்ம வந்து ஏற்றுக்கொண்டோம், அது ஏற்றுக்கொள்ளாமல் இதை எதிர்க்க வேண்டும். இது எதிர்த்து இது எல்லாம் ஒன்று, மதம் இருக்குன்னு ஒத்துக்கோ இல்லை மதம் இல்லைன்னு ஒத்துக்கோ. நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கச்சு என்ன சொன்னீங்க, டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ டிஸ்கிரிமினேஷன் யார் கொண்டு வருது? சட்டமே கொண்டு வருது. அப்போ ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் ஒரு இந்திய பெண்ணுக்கும் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறீங்க அதோடைய மதத்தின் அடிப்படையில், ஏன் அப்படின்ற கேள்வி வருது. அப்புறம் நீங்கள் அப்புறம் மனு தர்மத்தை கொண்டு வந்துட்டு அங்கே பிராமணன் வந்து கொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அப்போ இந்த வயதுக்கு வராத பெண்ணை திருமணம் செய்து கொண்ட இஸ்லாமியருக்கு தண்டனை கிடையாது, ஆனால் வயதுக்கு வராத பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் ஒரு இந்துக்கோ ஒரு கிறிஸ்துவருக்கோ தண்டனை உண்டுன்னா, இப்போ நீங்கள் மனுவை குறை சொல்லிட்டு நீங்கள் அந்த குறையை நீங்கள் தானே பண்ணுறீங்க, இது யார் தப்பு?
இது நம்ம அத்தனை பேருடைய தப்பு. நாட்டிலே இது இந்த இல்லை டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படின்னு பேசுகிறவங்களாம் இதை பற்றிலாம் தன்னா பேசணும், பேசினா நடக்கும். நாம் வந்து நம்மளுடைய வேலை என்னென்னா இதை எடுத்து கொண்டு வந்து வெளியிலே வைப்பது. ஏன்னா இது தெரியாது. சிதம்பரம் தீட்சிதர்களை கைது செய்தார்கள், அவர்களை நடுரோட்டில் போட்டு அவர்களை எவ்வளோ துன்புறுத்தி கைது செய்தார்கள். அப்படி ஒரு குற்றமே இல்லை என்று தீர்ப்பாகி இருக்கிறதாக கேள்விப்படுகிறேன். அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு நீதிமன்ற தீர்ப்பை அத்தனை பேரையும் விடுதலை செய்து விட்டார்கள். ஆனால் அந்த விடுதலை செய்தார்கள் என்ற விவரம் ஏதாவது பேப்பரில் வந்திருக்கா? இல்லை, சமீபத்தில் கூட அந்த சிதம்பரம் தீட்சிதர்களே கேள்விப்பட்டேன். கோவில்களை அந்த சிதம்பரம் கோவில்லாம் வந்து மன்னரால் கட்டப்பட்டது, தீட்சிதர்களுக்கு சொந்தமானதல்ல அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறை அமைச்சர் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. ஆமாம், அதான் அவர் நிறைய சொல்லுவார். ஸ்ரீரங்கம் கோவில் 300 ஏக்கர் தான் இருக்குனாலும் அப்படின்னு சொன்னபடி அவர் வாயில் அடிச்சு விடுதானே, அவர் அடிச்சு விடு பார்ட்டி தானே, பக்கத்தில் இருந்து அடிச்சு விடுவார் அப்படி அவரும் அடிச்சு தான் விடுவார். இந்த மாதிரி அடிச்சு விடுறது நிறைய இருக்குது. இதுதான் ப்ராப்ளம். சேகர் பாபு என்ன படிச்சிருக்கார், அவருக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியல. அவர் என்ன படிச்சிருக்காரு, டிகிரி படிச்சிருக்காரா? காமராஜர் படிக்காத மேதை தானே சார். அதாவது எல்லா அப்போ சேகர் பாபும் காமராஜர் ஒண்ணா? மக்கள் நானும் காமராஜர் ஒண்ணா தான் முடிவு. அமைச்சர் சேகர் பாபும் காமராஜர் ஒண்ணான்றது இல்லையே. நானும் காமராஜர் ஒண்ணான்றது இல்லையே. நான் எல்லாம் படிக்காத எல்லாரும் முட்டான்னு சொல்லல. இன்று வரை வந்து காமராஜர் ஆட்சி தான் கொடுப்போம் எல்லாமே சொல்றாங்களே தவிர காமராஜர் ஆட்சி சொன்னதே கிடையாது. காமராஜர் படிக்காதவர் இருந்தாருன்னு நமக்கு தெரியும், நான் பார்த்து இல்லை. அவர் ஒரு ஆட்சி கொடுத்தாருன்னு தெரியும். அவர் கொடுத்த ஆட்சியை விட நான் இன்று நன்றாக ஆட்சி செய்கிறேன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரர். காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இந்த நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ரொம்ப வருஷம் ஆயிடுத்து. அப்போ என்னைக்கோ நடந்த ஒரு ஆட்சியை இன்னைக்கும் அதுதான் நல்ல ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தாக்கா அதுக்கப்புறம் வந்த அத்தனை பேர் எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்கன்றது அவர்கள் வாயிலேயே ஒத்துக்கிறாங்க. நம்பர் ஒன்று. நம்பர் டூ, அவர் என்ன ஆட்சி கொடுத்தாரு எனக்கு தெரியாது. கேள்விப்படுறோமே ஒழிய நம்ம பார்க்கல. பார்க்காத பற்றி ஒன்று நம்ம பேசணுன்ற சில முடிந்து போன கதை நான் கடந்து முன்னே வர வேண்டும். அவர் படிக்கலை, அதனாலும் அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அப்படின்னா சந்தோஷம், பாராட்டுகள். படிக்காமல் படித்தவர்களை சமாளிக்கக்கூடிய தகுதி அவருக்கு இருந்தது, அவருக்கு திறமை இருந்தது, கடவுளுடைய வரப்பிரசாதம் அவருக்கு, அதனால் அவரால் செய்ய முடிஞ்சது. அவர் ஒருத்தர் செய்துட்டாருனால எல்லா படிக்காதவனும் மேதையாகிட முடியாது. அரசியல் சட்டமும் அதை படிச்சுதான் இருக்கணும்னு சொல்லலையே சார். அதான் அந்நியாயம். இதெல்லாம் இதெல்லாம் தகுதிக்கு அங்கே மதிப்பே கிடையாது, திறமை தகுதிக்கு மரியப்பே கிடையாது. யார் வேணாலும் வரலான்றது தப்பு. அப்போ டிஸ்கிரிமினேஷன் நீங்கள் சொல்கிறீங்க. இதை திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த ஒருவரை ஒரு இடத்துல கொண்டு வரணும். இந்த சேகர்பாபு விஷயத்தை முடிச்சிடுறேன். திரு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன படித்தார் என்று அவர் முதல்ல சொல்லணும். நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், நான் இதை படித்ததுனால நான் சொல்கிறேன். இல்லைன்னா யூடியூப்பில் பேசுகிறவங்களும் அமைச்சர் சேகர்பாபும் ஒன்று. யூடியூப்லேயும் நிறைய பேர் சொல்கிறாங்க இது மன்னர் கட்டியது, கமெண்ட்டில் எழுதுவான். அவன் யாருன்னே தெரியாது, அவன் பேர் கூட இருக்காது. மன்னர் கட்டிய கோவிலே நீ எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. உனக்கு ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ நான் மாறுவாங்கன்னா ஃபெயிலுன்னுவான். அப்படி இருக்கிறவனோட அவன் சொல்ல வார்த்தையும் இவர் சொல்கிற வார்த்தையும் வித்தியாசம். ஏன்னா இவர்கள் கீழ் ஒரு தொல்லியல் துறை இருக்குது. ஒரு தொல்லியல் துறையே தமிழ்நாட்டு அரசு கீழே ஒரு தொல்லியல் துறை இருக்கிறது. ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டை வார்க்கிறது இருக்குது ஸ்டேட்டு கீழே. அப்போ அந்த தொல்லியல் துறையை கேட்டுட்டு நம்ம பேசணும். எதையுமே மன்னர் கட்டிய கோவில்னு கேட்குறீங்க இல்லையா, சிதம்பரம் கோவிலை மன்னர் கட்டிய கோவில் தொல்லியல் துறை, தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை அது. மானம்பாடி நாகநாத சுவாமி கோவில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது, மன்னர் கட்டிய கோவில். திரு சேகர்பாபு அவருக்கு நான் சொல்கிறேன், மன்னர் கட்டிய கோவிலை ஏன் இடிச்சு போட்டு வச்சுருக்கீங்க? 2016 இடிச்சு போட்டது, இன்னும் இடிச்சு கிடக்கு. மன்னர் கட்டிய கோவிலில் நீங்கள் இடிக்கலாமா? சிதம்பரம் கோவில் யார் கட்டினாலும் இன்னும் ஆராய்ச்சி நீங்கள் பண்ணல. ஆனால் நீங்களே உங்களுடைய துறையே அங்கே வாசலில் கோவில் கோவில் போனால் போர்டு இருக்குது, நீல கலர் போர்டு போட்டு இங்கே ராஜேந்திர சோழன் இதை கட்டியது 1000 வருடங்களுக்கு முன்னாலே அப்படின்னு எழுதியிருக்கீங்க. எவ்வளோ பெரிய ராஜேந்திர சோழன். இப்போ ராஜராஜ சோழனுடைய பிள்ளை, ராஜராஜ சோழன் தமிழனான்னு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ராஜேந்திர சோழன் கட்டிய சிவனுடைய கோவில், ராஜராஜ சோழன் தமிழன், ராஜராஜ சோழன் சைவன், ராஜராஜ சோழன் பார்ப்பனர்கள் எதிரி இதானே சொன்னாங்க அவங்க. இதே நான் சொல், ராஜேந்திர சோழன் தமிழன், ராஜேந்திர சோழன் சைவன், அவன் பார்ப்பனர்கள் எதிரியாகவே இருக்கட்டும். அப்போ அவன் கட்டின கோவில் நீங்கள் எப்படி வச்சுருக்கணும்? அந்த கோவில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் ஒரு தகர ஷெட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கும் இந்த மாதம் ஆரம்பத்தில் அங்கே போனேன், நான் கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன், உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்தேன். நேற்றுக்கு நான் அங்கே போயிட்டு வந்தேன். ஒரு 20 நாளாக அந்த கோவில் அதே நிலைமையில் தான் இருக்குது. இதை நம்ம சொன்னதுக்கு அப்புறமும் கூட. அப்போ இவர்கள் மன்னர்கள் கட்டிய கோவில் அங்கே நாங்கள் வந்து என்ன வேணால் செய்வோன்னு சொல்கிறார் ஒரு பக்கம், மன்னர்கள் கட்டிய கோவிலை இடித்து போட்டு தரமட்டமாக்கி இன்னும் கூட இவங்க சொல்கிற அதே ராஜராஜ சோழனுடைய
மறைவிடத்தை எப்படி வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் அதே வீடியோவில். அது எப்படி இருக்குது அது மறைவிடம் சொல்லப்படு, அது ஆராய்ச்சி இல்லை, இதுதான் மறைவிடமானதுக்கு ஆராய்ச்சி கிடையாது. சும்மா ஆராய்ச்சி இல்லாமல் அடிச்சு விடு தானே, அடிச்சு விடு அமைச்சர் சேகர்பாபுன்னு பேர் மாற்றினவருக்கு. அதே தான் வந்து இப்போ பொன்மாணிக்கவேல் அவரும் சொல்லும்போது 2500 விக்கிரகங்களுக்கு மேலே வந்து அருங்காட்சியகத்தில் இருக்குது, அதை வந்து அரசு பணமாக தான் ஆக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது கோவில் ஊண்டியங்களில் பணம் போடாதீங்க, அர்ச்சகர் தட்டில் போடுங்க, அறநிலையத்துறையே தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே வழிமொழிகிற மாதிரி பாஜக தலைவர் அண்ணாமலையும் அதே தான் சொல்கிறாரு. நீங்களும் அறநிலையத்துறைக்கு எதிர்த்தா போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் அதாவது சட்ட போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அறநிலையத்துறையோட வேலை என்ன தான் சார்? இல்லை நான் அவர்கள் சொல்கிறது நான் சொல்கிறது ஒன்றா எனக்கு தெரியல. நான் ரெண்டு நீங்கள் மூணு பேர் சொல்லுங்க, நீங்கள் மூணு பேர் சொல்லுங்க, மூணு பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு வேறையாக இருக்குன்னு நினைக்கிறேன். திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் அறநிலைத்துறை வேண்டாம்னு சொல்கிறார். அண்ணாமலை அறநிலைத்துறை வேண்டாம் எங்க சொன்னாலும் எனக்கு தெரியல. அண்ணாமலை வேண்டாம் சொல்லல, ஏற்கனவே சிலைகள் காணாம போயிட்டு இருக்கு, கோவிலே காணாம போயிருக்கு. அது குற்றச்சாட்டு. ஆமா அது குற்றச்சாட்டு. எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்க மாதிரி இங்கேயும் வந்து ஒழுங்கா பாத்துக்கலன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்றாரு. தவிர அண்ணாமலை அவர்கள் வந்து அறநிலைத்துறை வேண்டாம் இது வரைக்கும் சொன்னாங்க. கட்சி சார்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க கட்சியிலேயே வந்து அறநிலையத்துறை. அப்ப அவர் என்ன சொல்லணும்னாக்க, அப்ப அந்த கட்சி தலைவராக அவர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது அறநிலையத்துறை கரைக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணுன்ற பேச்சு இருக்கு சார். அது அப்ப ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது அதாவது அரசுடைய ஆதிக்கம் அங்க இருக்கணும்னு தான் அவருடைய எண்ணமும். அதனால அண்ணாமலை அவர் சொல்றத நான் மறுக்கிறேன். ஓகே. ரெண்டாவது வந்து மூணாவது நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு அறநிலைத்துறை இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதான்றதை பற்றி எனக்கு அவளை கிடையாது. நாட்டு சட்டம் என்ன சொல்கிறதுன்னு தான் நான் பார்த்தேன். அறநிலைத்துறை இருக்க வேண்டும் என்று சட்டம் போட்டுட்டாங்க. நாம் இனிமேல் நினச்சா கூட அது வேண்டான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் நடக்கிறார்களான்றதை நம்ம கேட்க முடியும். நான் இந்த கோவில்களை மேற்பார்வை செய்வதற்காக ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்துக்கு கீழே ஒரு துறையை அமைத்து அந்த அதன்படி நான் அங்கே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை அவர்கள் பண்ணினார்கள் என்றால் அவர்களை நான் வரவேற்கிறேன். அதை பண்ணாமல் கோவிலுக்குள்ளே என்ன நடக்கணும், பூஜை எப்போ நடக்கணும், கும்பாபிஷேகம் நீ எப்போ பண்ணணும், எப்போ கோவிலை திறக்கணும், எப்போ மூடணும், எந்த இடத்துல உபயம் வாங்கணும், யார்கிட்ட உபயம் வாங்கணும், எப்போ திருப்பணி பண்ணணும், எப்போ அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்கிற வேலையெல்லாம் அவர்களுக்கு வேலையே கிடையாது. அவர்களுடைய வேலை என்ன, கோவிலுடைய சொத்து சரியாக பராமரிக்கப்படுகிறதா, அதுலேருந்து வருமானம் சரியாக ஈட்டப்படுகிறதா, அந்த ஈட்டிய வருமானம் சரியான விஷயத்துக்கு செலவிடப்படுகிறதா, இதுதான் அவர்கள் பார்க்க வேண்டும். அதை விட்டுட்டு காஞ்சிபுரத்தில் உலகலந்த பெருமாள் கோவிலுக்கு நந்தவனத்துக்காக எழுதிருக்க வச்சுக்கிற சொத்தை கொண்டு போய் நாங்கள் பார்க்கிங் கட்டுறேன்னோ, வீர சோழபுரம் சிவன் கோவிலுக்கு இருக்கிற 40 ஏக்கர் சொத்தை எடுத்துட்டு அங்கே வந்து நான் கள்ளக்குறிச்சி கலெக்டரேட் கட்டுறேன்னு சொல்கிறதோ, இதெல்லாம் அறநிலையத்துறைய வேலை கிடையாது. கோவில் என்ன பூஜை எந்த பாஷையில் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் அவர்களுடைய வேலையே கிடையாது. அதனால் இவர்கள் அதை செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது வந்து அவர்களுடைய சட்டத்தின்படி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களே சொன்னதற்கு உட்பட்டு நடக்கிறார்களா என்று தான் நான் பார்க்கிறேன். உட்பட்டு நடக்காமல் அத்துமீறி எங்கேயோ போயிட்டாங்க. அவர்கள் போட்ட சட்டத்தை ஒரு நாளும் அவர்கள் மதித்ததில்லை. அதை வந்து கால் கீழே போட்டு மிதித்து அவர்கள் இப்போ இது வந்து கொடுங்கோல் செயல். இது வந்து நாட்டை 10,000 ஏக்கர் நாங்கள் வந்து கைப்பற்றியிருக்கோம் தனியார்கிட்ட இருந்து, இப்போ நாங்கள் வந்து சரி பண்ணிட்டோம் எல்லாத்தையும் தானே அவர் அறிக்கை விட்டு. தனியார் மேலாம் என்ன நடவடிக்கை எடுத்தான்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கைப்பற்றுறது தனியாக இருக்கேன்னு கைப்பற்றுவீங்கல்ல, யாரோ ஒருத்தர் முறைகேடாக அபகரித்தார்களோ அவர்கள் தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டார்களா, ஒரே ஒரு போலீஸ் கேஸ் அவங்க மேலே போட்டிருக்கீங்களா? பொய் போட சொல்லுங்க, ஒயிட் பேப்பர் போட சொல்லுங்க. இத்தனை சொத்து நான் மீட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, எங்கே அந்த மீட்டிங்கோ யார் வச்சுருந்தா இத்தனை நாளைக்கு? மாறி மாறி அதிமுகவும் திமுகவும் தானே ஆட்சியில் இருந்திருக்கு. யார் யார் எடுத்தால் எந்த இடத்துல இருந்தால் ரெண்டு கட்சியும் ஏன் இது வரைக்கும் இதை பற்றின விவரங்களை சொல்லலை? சொல்லலாம், அதான் சொல்லணும். அது திரு சேகர்பாபு அவர்கள் அவர் என்ன சொல்லுவார்ன்றது அடிச்சு விடுற விஷயத்த சொல்லிட்டார். அவர் அடிச்சு தான் விடுறார். எல்லா மீட்டிங்லையும் ப்ரெஸ் மீட்லையும் அவர் அடிச்சு தான் விடுறார். வாயில் அன்றைக்கி என்ன தோன்றதோ அது சேருது. சட்டம் என்று அவருக்கு தெரியவே தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். அவர் வேணும்னா எங்கிட்ட வரட்டும், நான் சொல்லித்தரேன் சட்டத்தை. அவர் அமைச்சராக சட்டத்தின் படி எல்லாம் நடக்கிறதா என்று அவர் பார்த்தாலும் என்ன சிறப்பான அமைச்சராக இருப்பார். ஆனால் அவர் இல்லையே, அவருக்கு தெரியலையே. அதனால தான் திருப்பி கேட்குறேன், அவர் என்ன படித்தார்? அவர் ஏதோ படித்திருந்தால் சட்டத்தில் ஒரு புஸ்தகத்தை எடுத்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ தமிழில் கூட மொழிபெயர்ப்பு வந்து வந்திருக்கு, இந்து சமய அறநிலையத்தை சட்டம், அதை எடுத்து படிக்கலாமே. இங்கிலீஷ் தெரியலண்ணா, தமிழில் படிக்கலாமே. அதில் படி நடக்கிறதான ஒரு 4 பேரை கூப்பிட்டு கேட்கலாம். இது யாருக்கு வேணால் கேட்கலாம். அரசு அதிகாரிகள் தான் இருக்காங்க சார், படித்தவங்களும் கூட தான் இருக்காங்க. எவ்வளோ பேர் வச்சுருக்கீங்க,
உங்களுக்கு வந்து இந்த துறை அமைச்சர் மட்டும் இல்லை, சட்டத்தை நீங்கள் தான் இயற்றிருக்கீங்கோ, உங்களுக்கு துறை ஒரு துறையே இருக்குது அங்கே, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதுக்கு அத்தனை பேர், அதுக்கப்புறம் உங்களுக்கு அரசு வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள்ந்து கடைசி வழக்கறிஞர்கள் எல்லாரும் வச்சுட்டுருக்கீங்க. இத்தனை சட்ட நிபுணர்களை வைத்து கொண்டு நீங்கள் போடுற ஒவ்வொரு ஆர்டரும் சட்டவிரோதமான ஆர்டராகவே இருக்கையே. அது கேட்டாக்க பழி எங்கே போடுறது தெரியுமா? முதலமைச்சர் மேலே போடுறது. எப்படி போடுறாரு தெரியுமா? அழகாக அது நன்ன நன்ன தெளிவாக அவர் பண்ணுறார். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரிலே அப்படின்றார். அப்போ ஏதாவது தப்பாக போச்சு வச்சுங்க, யார் மேலே தப்பு? முதலமைச்சர் மேலே தப்பு. இந்த முதலமைச்சருக்கு தெரியுமா இது எல்லா அமைச்சரும் இப்போ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். நேத்தி கூட அந்த சுகாதார அமைச்சரும் அதே சொன்னார். நேத்திக்கு நான் பார்த்த ஒரு வீடியோவில் மாண்புமிகு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின் பேரில் என்னது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு போறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அம்மாவின் வழியிலே எல்லாருமே தான், இன்னும் சொல்ல எல்லாருமே எல்லாரும். அப்போ பொறுப்பு எடுத்துக்கொள்ள தெரியாதவர்கள் எப்படி அமைச்சராக இருக்க முடியும்? பொறுப்பு தன்னுடைய தனக்குன்னு ஒரு துறையை கொடுத்து இந்த பொறுப்பு நீ தான் வகிக்கணும்னு சொல்லி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதை விடுத்து நான் வந்து யார் மேலேயோ யார் முதுகு மேலேயோ ஏறி சவாரி செய்வேன்னா அது என்ன தம்பா? நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன். சரியாக தவறோ நான் செய்கிறேன், சட்டப்படி செய்கிறேன்னு நம்ம சொல்லணும். சட்டப்படி நான் செய்ய சட்டப்படி தகுந்த ஆலோசனை செய்து கலந்தாலோசித்து சட்ட நிபுணர்களை செய்து எல்லாம் சொல்லி என்னதுக்கு இந்த அடைமொழியெல்லாம் இருக்குது? எல்லாரும் இந்த இதை சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி நிறைய கைப்பற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமைச்சர் சொல்கிறதுக்கு வந்து ஆவணங்களை கொடுக்க சொல்லுங்கள். கைப்பற்றினோம் என்றால் கைப்பற்றி யார் அதாவது ஆக்கிரமித்திருந்தார்களோ அவர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? இப்போ சமீபத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுடைய பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது, அந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் வந்து கையகப்படுத்தி விட்டோம் என்று சொன்னார். அப்போ அந்த கோவிலுக்கு அந்த பள்ளிக்கூடம் எவ்வளோ ரூபாய் பாக்கி இதை சொல்லியிருக்காரு அது வரைக்கும். இப்போ அந்த பள்ளிக்கூடம் அவர்களால் நடத்த முடியலன்னு சொல்லி அந்த கோவில் மேலே தலையை கட்டிட்டு போகிறது என்ன அளவு என்ன எந்த விதத்தின் நியாயம்? ஒரு தனியாராலே ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்த முடியாத பொழுது ஒரு கோவில் நிர்வாகி எப்படி அதை நடத்த முடியும்? அவர்களுடைய வேலை என்ன? ஏகாம்பரேஸ்வரர் கோவில் போன்றவர்கள்லாம் அவர்கள் இந்த சம்பிரதாயத்தை வளர்க்குறது பார்ப்போமா? பள்ளிக்கூடம் நடத்துவாங்களா? ஸ்ரீ